இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவா மேஷ ராசி நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில நல்ல ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் கேட்டாக்கா, தொழில்காரகனான சனி பகவான் தன்னுடைய சுய வீட்டில தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே மேஷராசி நபர்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில நீண்ட காலமாக அந்த தொழில வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டு வருது. அதே போல அவங்க தொழில எதை எடுத்தாலும் காரிய தடைகள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, லாஸ்ட் அந்த 2020 அதை பொறுத்தவரையிலும் நிறைய மாற்றங்களை அந்த தொழில்துறையினர் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் அதே சமயத்துல நல்ல புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்குது. முக்கியமா சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு மனோதிடம், அதாவது விடா முயற்சி, இதுதான் நாம வந்து கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தரிய ஸ்தானத்துல விற்றிருக்கிறார். பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் எதையுமே விடாமுயற்சி செய்து துரத்தி அதன் போய் வெற்றியை துரத்தி கொண்டு போயிட்டு கடைசி இவர்களும் அந்த வெற்றியை அடையிறவர்களும் விடாமுயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அதுதான் அவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். வெற்றி ஒன்றே உங்களுடைய இலக்காக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, இந்த வருடம் வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட தொழில் துறை, தொழில் முடக்கம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அது முக்கியமா சொல்லணும்னு சொன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், உங்களுக்கான பண வரவு, பண தட்டுப்பாடுகள், ஃபண்டு டிமாண்ட், இதெல்லாம் கூட உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அந்த ஃபண்டு டிமாண்ட்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு நல்ல விஷயத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், பொதுவா உங்களுக்கு பணம் வெளியில கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், நீண்ட நாட்களாக வராமல் இருக்கக்கூடிய பணம், அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கின்றது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பா தொழில் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த இந்த வருஷத்துல ஒரு 50% உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீங்க வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல தன்னுடைய சுய வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து தனகாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சேர்ந்திருக்கிறார். சோ அந்த தனகாரகன் சேர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமா தொழில உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் அல்லது தடைப்பட்ட பணங்கள், அதே போல கடன் பிரச்சனைகள், அதே போல உங்களுக்கு வேற ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நல்ல முறையில தீர்வு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. புதிய முதலீடுகள் இருக்கும், புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. குரு பகவான் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் துறையில சிறப்பானதாகவே இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரையிலும் நவம்பர் மாசம் எண்டு, ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாசம் தான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் வீட்டுக்கு சேஞ்ச் ஆகிறார். இந்த வருஷத்துல கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, குரு பகவான் ஒரு பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து டிசம்பர் மாசம், ஆல்மோஸ்ட் நவம்பர் லாஸ்ட்ல குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறுகிறது. உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பெயர்ச்சின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேது பெயர்ச்சி, அது வந்து 2022 மார்ச் மாசத்துல நடைபெறுகிறது. சோ இந்த ஒரு வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல இருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரையிலும் 2 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஒன்னு குரு, இன்னொன்னு ராகு கேது. இந்த 2 பெயர்ச்சிகளுமே அடுத்தடுத்து வர இருக்கின்ற நாட்கள்ல மேஷராசிக்கு நற்பலன்களை, சுப பலன்களை தான், ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைகிறது. அதே போல மேஷராசி என்பவர்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய பயம்,
இது நம்மளால சமாளிக்க முடியுமா, இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். என்னதான் பயம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு வேகத்தோட ஓடிக்கொண்டிருப்பீங்க, அதுதான் உண்மை. அந்த வேகத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம், அந்த பயத்தை நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு விளக்கி வைக்கும். அப்போ இந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்க கால பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிநாதன், முருகப்பெருமான் வழிபாடு, அப்படி இல்லைனாக்கா காவல் தெய்வ வழிபாடுகள், கால பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், இல்ல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த மார்ச் வரலாம், ஆல்மோஸ்ட் அடுத்த ஏப்ரல் வரலாம், இந்த ஒன் இயர் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள், அதே போல நீண்ட நாட்களாக ஒரு வேலையில வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நிச்சயமா அதே கேட்டகரியில் இல்லைன்னா கூட ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலான ஒரு சேலரி வரா மாதிரி ஒரு ஜாப்ல மீண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த ஜூன் ஜூலைல வேலை இல்லாதவருக்கு, வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஜூன் ஜூலைல மீண்டும் அந்த வேலையில ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமல்ல பத்தில் இருக்கக்கூடிய குருவால பல பேருக்கு அந்த பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம், ஜோதிட வாக்கியம், ஆனா அந்த வாக்கியத்தை கூட பொய்யாக்கி சனி பகவான் அங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. சோ அந்த குரு பெயர்ச்சி செப்டம்பர் நவம்பர்ல போறதுனால, 11ஆம் இடத்து லாபஸ்தானத்துக்கு போறதுனால இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த பயம் நிச்சயமாக தேவையில்லை. இந்த வருஷம் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்குவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் மேஷராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொது குறிப்பா சொல்லணும்னாக்கா உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, சோ இந்த பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பிரஷரா இருக்கட்டும் அல்லது சுகரா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியா இந்த தமிழ் புத்தாண்டுல திருமண யோகம், இந்த திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இந்த எல்லா விதமான திருமணங்களும் இந்த தமிழ் புத்த ஒரு வருட காலத்தில் திருமணத்திற்கான யோகங்கள் அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல குடும்பம், ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் வந்து, பெற்றோர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அக்கா தங்கியா இருக்கட்டும், இது மாதிரி பிரிந்த ரிலேஷன்ஷிப், சண்டை போட்டு சின்ன சின்ன மன வருத்தங்கள், மன சங்கடங்கள், அந்த இதனால இந்த பிரிவுகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி உறவு, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷராசி. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா உங்களால இதையும் ஒரு வார்த்தைகள் சாதாரணமா சொல்ல போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதனால பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட அது மற்றவங்களுக்கு அல்ல மனைவிக்கோ கணவனுக்கோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க கோச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இப்படி பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையில அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டியை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில்துறையை பொறுத்தவரையில் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு செய்வதற்கு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. நன்றி, நமஸ்கார். ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு இந்த ஒரு வருடம் இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில சில மாற்றங்களை உங்களுக்கு தர இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லும். ஏற்கனவே ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அது எதனால அப்படி நடந்ததுனாக்கா உங்க ராசிக்கு இருக்கின்ற ராகுவால ஏற்பட்டது. பொதுவா ராகு ஒரு ராசிக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னாலும் இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், சோ அவர் என்டர் ஆனாலும் சரிதான், அந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், நிச்சயமா அந்த இடத்துல பல பல மாற்றங்களை அவர் செய்து கொடுப்பார். ஒரு சில விஷயங்களை பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் தேடி கொடுப்பார், ஒரு சில இடங்களை அப்படி அதல பாதாளத்துக்கும் அவர் கொண்டு போய் சேர்த்து விடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களுக்கு ராகு அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால அரிய பல மாற்றங்கள் நமக்கும் வாழ்க்கையில வாழ்நாள்ல இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருமா, அது உயர்வானதாகவும் இருக்கலாம், தாழ்ந்ததாகவும் இருக்கலாம், நம்மளுடைய நிலைமை இப்படியும் மாறுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ராகு வந்து உங்களுக்கு அனுபவ பாடத்தை கொடுத்திருப்பார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புத்தாண்டு இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிச்சயமா மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, மாற்றங்கள் சொல்றீங்களே தவிர அந்த மாற்றங்கள் உயர்வானதாக இருக்குமா கேட்டா நிச்சயமாக உங்களுக்கு உயர்வான மாற்றங்கள் ஏற்படும், அதில் சந்தேகம் வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். சோ 9 to 10 அவர் டிராவல் பண்ணும்போது அவரு எப்படி உயர்ந்து தன்னுடைய பயணத்தை உச்சத்தை நோக்கி போறாரோ அதே போல உங்களையும் அந்த ராசி அன்பர்களையும் உச்சத்தை நோக்கி அவர் கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களை இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்வையும் அதே போல ஒரு சில உயர்வான மாற்றங்களையும் ஒரு நம்பிக்கையையும் இன்னும் சொல்ல போனால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தர இருக்கின்றது ரிஷபராசினியர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க ரிஷபராசிக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில திரைமறைவான எதிரிகள் யாருதான் இந்த பிரச்சனையை பண்றாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா க்ளோஸ் ரிலேட்டடா க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த விபரத்தை செஞ்ச அந்த எதிரிகளை செய்து எதிரான விஷயத்தை செய்திருப்பாங்க. ஆனாலுமே கூட உங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அந்த தவறு செய்து நடந்து முடிஞ்சிடும். சோ இந்த தொழில இருந்து வரக்கூடிய எதிரிகளால் இருந்து வரக்கூடிய பிரச்சனை அந்த சனி ராகு தொடர்பு கூட குரு பகவான் வந்து அந்த திருவோண நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நிச்சயமா அந்த எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய அந்த தடைகள் அல்லது எதிரிகளுடைய அந்த இடர்பாடுகள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சோ இந்த தொழில்துறை எப்படி இருக்கும்? இந்த ஒரு வருஷம்னாக்க தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் மீண்டும் நடந்தேறும், அதே போல புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். நீங்க ஒரு முதலீடு போட்டு இருப்பீங்க அல்லது ஒரு முதலீடு போடுறதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் வந்து வராம வந்து தடைப்பட்டு நின்று இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மீண்டும் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. தொழில வெற்றியை தரும் ரிஷபராசினியர்களே, அந்த வெற்றியை வந்து நிச்சயமா வாங்கி தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார். அதே சமயத்துல புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ரிஷபராசி நேயர்கள் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா குரு மேல போக போக சனி ராகுடைய தொடர்பு தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான அந்த விரயங்கள், அது விரயம் வந்து சுப விரயமா இருக்கணும், வீண் விரயமா மாத்தாம இருக்கணும். அது இந்த இடத்துல விரயங்கள் செலவுகள் பொறுத்த விஷயத்தில் ரிஷபராசி என்பர்கள் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் இந்த தொழிலாகட்டும் இல்ல குடும்பமாகட்டும் எந்த இடத்துல நீங்க புதிய முதலீடுகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிதான் அதிக கவனமாகணும். அதே போல ரொம்ப கடன் வாங்காம பாத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு பலவீனமான விஷயம், இதை நீங்க பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே இந்த பலமா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புடைய ஆண்டாகவும் பயமில்லாத ஆண்டாகவும் அமைதியை தரக்கூடியதாகவும் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தொழில இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகளாகட்டும் தொழில் எதிரிகளாகட்டும் இதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், பண வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஸோ இது எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னா செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடன் பிரச்சனையாகட்டும் பண வரவுகள் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமாகட்டும் கொடுத்துருக்கக்கூடிய திரும்பக்கூடிய பணமாகட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பண பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல குறிப்பா சொல்லணும்னாக்கா குடல் சார்ந்த விஷயங்கள் ராகு அங்க இருக்கிறதுனால சிறுகுடல் ஆகட்டும் பெருகுடல் ஆகட்டும் அல்லது வந்து வயிறு பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும் அதே போல உஷ்ணமான விஷயங்கள் ஆகட்டும் எலும்பு சம்பந்தப்பட்டதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை கண்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கூட ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. திருமணம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் முழுவதுமே திருமணத்திற்கான காலமாக அமைகிறது. திருமண யோகம் இந்த வருடம் முழுவதுமே இருக்குன்னா என்னதான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் வம்பு வழக்கு வச்சிருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அவர் தள்ளி போட்டாலுமே கூட இந்த விஷயம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த ராகு கேது நிச்சயமாக இந்த குருவுடைய பார்வை இருக்கிறவர்களும் நன்மையைத்தான் செய்வார்கள். சோ திருமண யோகம் இந்த ஆண்டு அற்புதமாக உள்ளது, எல்லா விதமான திருமணங்களும் இந்த ஆண்டு சிறப்பானதாக நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை வேலை வாய்ப்பு தனியார் வேலையாகட்டும் அரசாங்க வேலையாகட்டும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் படிப்பு
இல்ல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்களை காண இருக்கிறார்கள். அவங்க உங்களுடைய தொழிலாகட்டும் இல்ல நீங்க செய்யற வேலையிலாகட்டும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பவர் கொஞ்சம் அதிக அக்கறை கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ராகு கேதுவால சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த ராகு கேது அங்க இருக்கிற வரையிலும் நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பை தரும். அதையும் மீறி ஒரு மனக்கசப்பு இருந்தது, ராகு தன்னுடைய வேலையை அங்க செஞ்சிட்டார், அவருடைய ஆக்டிவேட் ஆயிட்டார் அந்த இடத்துல, நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஆண்டு வழிவகை செய்யும். அதற்காக நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி என்பதை சொல்லிக்கொண்டு, சோ எப்படி பார்த்தாலும் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசினியர்களுக்கு நற்பலன்களையும் சுப பலன்களையும் மங்களகரமான விஷயங்களையும் வெற்றியையும் தேடித்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பல வகையில் உங்களுக்கு நன்மையை செய்ய இருக்கின்றது. பொதுவாக கிரக அமைப்புகளை வச்சுதான் மிதுன ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அந்த கிரக பலன்கள் அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கான ராசி பலன்களை சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு, அந்த தொடர்பு சிறப்பானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை. ஆனா அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு 6-12 அமைந்திருக்கக்கூடிய ராகு கேது, பொதுவா ராகு கேது எல்லாருக்குமே தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா, ஆனா இந்த முறை மிதுன ராசிக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டு, கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டாக்கா ராகு கேது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சனி குருவுடைய தொடர்புல ஏற்படக்கூடிய அசுப பலன்களை கூட இந்த சுப பலன்களாக மாற்றி கொடுப்பது கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அதை போல இந்த 6-12 அமைந்திருக்கிற ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. ஓகே, தொழில்துறை எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசிக்கு தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க, எந்த கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், கம்பெனி செக்டராக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் செக்டராக இருந்தாலும் சரிதான். சோ பிசினஸ் பொறுத்தவரை பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், பிசினஸ்ல முதலீடுகள் அதிகரிக்கும், அதுதான் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் மிதுன ராசி என்பவர்களை அதிக அக்கறையோடு அதிக கவனம் எடுத்து நீங்க செலுத்த வேண்டும். குறிப்பா சொல்லணும்னாக்கா ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், அந்த ஒரு பெரிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள், பெரிய கடன் கொடுக்கற இடத்துல உங்களுக்கான ஆதாரங்களை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து ஒரு இறக்க குணத்தோட நான் வந்து எப்பொழுதும் போல என்னுடைய குணாதிசத்தோட இறக்கப்பட்டு கொடுத்துட்டேன் தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமா அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்காது. சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதுன ராசி அன்பர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழில்துறையை பொறுத்தவரையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல, கடன்கள் வாங்குற இடத்துல, புதிய லோன் வாங்குற இடத்துல கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். சோ தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் தரக்கூடியதாக இருக்கும், முதலீடுகளை மட்டும் அதிக கவனம் தேவை. அதே போல மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மன பயம், இந்த பயத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், தொழில்துறை சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்த பயமாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்கா கம்பெனி சார்ந்த தொழில் சார்ந்த பயமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பயமாக இருந்தாலும் அந்த பயம் விலகும். நீங்க இது நாள் வரையில பயந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களை விட்டு விலகும். அப்போ மனசுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல தைரியமான ஒரு ராசி அன்பர்களாக யார் இருக்க போறாங்கன்னு கேட்டாக்கா நிச்சயமா அது மிதுன ராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும், அந்த மன பயத்தை நீக்கி, கலகத்தை நீக்கி, நிச்சயமாக ஒரு உயர்வையும் மன தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நடைபெற உள்ளது. கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில பெரிய பெரிய கடன்கள், 1 கோடி கணக்கில், 2 கோடியிலிருந்து 20 கோடி 30 கோடி அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் நிறையவே இருந்து வருகிறது.
இந்த தமிழ் புத்தாண்டு கடன் பிரச்சனையை நிச்சயமா தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எல்லா கடனும் ஒரே சமயத்துல அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது 6-12 அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டு கொண்டுவார். அதுதான் இந்த கடன் எப்படி உங்களால குறைக்க முடியும்னா பிசினஸ் நல்லா நடக்கணும், பிசினஸ் நல்லா நடந்தா அது இன்க்ரீஸ் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய லாபம் அந்த லாபத்தை வச்சுதான் நீங்க கடனை அடைக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னாக்கா ராகுவால தான் அந்த மறைமுகமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ராகு கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக முதல் ராசிக்கு இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதேனும் ஒரு கனப்பொழுதில் ஒரு இமைப்பொழுதில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய படம் உங்க தொழில் சார்ந்த படமா இருக்கலாம், நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஒரு பில் பேமெண்டா இருக்கலாம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டரா இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்ட பண வரவுகள் அந்த பண வரவுகள் கூட மீண்டும் வந்து இந்த வருஷத்துல இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தடைப்பட்ட எல்லா விஷயமும் வம்பு வழக்குகள் ஆகட்டும் இதெல்லாம் நல்லபடியா தீர்வு அடைவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது புதிய வேலைகளாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், இந்த வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டுல இருக்க வேலை பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் தொழில் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் அல்லது வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால் வரையில் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்ற பெரிய மாற்றத்தை நீங்க வந்து லாஸ்ட் அந்த செப்டம்பர் அல்லது வந்து லாஸ்ட் மார்ச்ல நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. அதனால இந்த மாற்றம் நிலையானதாக இருக்காது. இது வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை அல்லது தடைப்பட்ட விஷயத்தை அல்லது ஒரு தைரியத்தை ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக, நம்மளால நிச்சயமா பிழைக்க முடியும், நம்மளால நிச்சயமா இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தரக்கூடிய, உங்க தொழிலை பொறுத்தவரையிலும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. அதே போல திருமணத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு முழுவதும் திருமண யோகம் சிறப்பாக உள்ளது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏழுக்குடிய குரு பகவான் ஒரு 8 இடத்துல போய் மறைஞ்சாலுமே கூட சுபஸ்தானத்தை சனி பகவானோட சேர்ந்து நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார். அப்போ அவர் இன்டைரக்டா டைரக்டா செய்யலனா கூட இன்டைரக்டா அதை செய்வதற்கான அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உங்க யார் வீட்டுல யாராவது ஒரு பெரியவங்க மூலியமாகவோ அல்லது ஒரு குருநாதர் மூலமாகவோ நிச்சயமா அந்த பிரிந்த கணவன் மனைவி குருவை கொண்டு மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகள் மேலோங்கும், குடும்பத்துல மகிழ்ச்சிகள் மேலோங்கி வரும். சோ இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுவாகவே சிறப்பான பலன்களை தர இருக்கின்றது. நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுடைய கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது. நன்றி, நமஸ்கார். கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலா பலன்களை தர இருக்கின்றது என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. கடகராசி அன்பர்களே, சோ ஒரு புதிய உத்வேகம் அல்லது ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது கடகராசிக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 சனி பகவான் அங்கதான் இருந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிலையான ஒரு தைரியத்தை அந்த ராசி அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற, அப்போ கான்பிடன்ஸான இயர் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை நம்பிக்கையையும் புதிய தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. கடகராசி நேயர்களே, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையில பொறுத்தவரையில தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த எல்லா விதமான பயங்களும் நீங்கி நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தொழில்துறை அமையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில்காரகன் என்று 10 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அதுக்குரிய செவ்வாய் பகவான் அந்த புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே ராசிக்கு 11 இடம் மற்றும் 12 இடத்துல இருக்கு. லாபஸ்தானத்துல இருக்கின்ற சமயத்துலதான் புத்தாண்டு பிறக்கின்றது.
அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு லாபகரமான தொழில் துறையை பொறுத்தவரையிலும் நல்ல லாபகரமான ஆண்டாக அமைகிறது கடக ராசி நேயர்களே. சோ ஒரு கம்பெனி ஆகட்டும் அல்லது வர்த்தகம் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் இல்ல ஒரு கம்பெனி செக்டர் ஆகட்டும் சோ பிசினஸ் எப்படி இருக்கும் பொதுவா தொழில் துறைகள் எப்படி இருக்கும் நீங்க எந்த விதமான பிசினஸ் பண்ணக்கூடியவளாக இருந்தாலும் சரிதான் அல்லது கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் உங்க கம்பெனியில இருந்து வரக்கூடிய உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அது எந்த விதமான பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பையர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்ஸிமம் என்ன இருக்கலாம் தொழில் முன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் டவுனா இருக்குன்னு சொல்லலாம் அப்படினா வந்து கடன் பிரச்சனை இதுதான் கடக ராசிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படி சவாலாக இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கூட இந்த தமிழ் புத்தாண்டுல மேபி இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் அதிகப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் இங்க தொழில பிரச்சனைகள் குறைய குறைய குடும்பத்துல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடக ராசி நேயர்களே சோ தொழில் துறை நன்றாக இருக்கும் கம்பெனி நன்றாக இருக்கும் பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக கடக ராசிக்கு அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே கடக ராசிக்கு தொழில் போட்டிகள் அதிகமானதா இருக்கும் அந்த திருஷ்டிகள் அது வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்குன்னா உங்களுடைய ராசிநாதன் ஒரு ராசியில நிரந்தரமா இருக்கிறது கிடையாது சனி பகவானுடைய பார்வை படுகின்ற பொழுது நிச்சயமா நிறைய பேர் உங்களை வந்து உங்களை பத்தி பேசுறது அடுத்தவங்க உங்களை பத்தி அதிகமா பேசுறது அது கண் திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து உங்க தொழில்துறைக்கு உங்க கம்பெனிக்கு இல்லை உங்க குடும்பத்துக்கு அதாவது இந்த திருஷ்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமானதாகவே இருக்கும் குறிப்பாக கண் பார்வைகள் சோ இந்த மாதிரியான வரக்கூடிய அந்த கண் திருஷ்டிகள்லாம் கூட அது மேபி அது ஒரு பெரிய லெவல்ல இருக்குல்ல சோ அந்த மாதிரி அந்த திருஷ்டிகள்லாம் கூட விலகுவதற்கான ஒரு நல்ல பரிகாரமோ அல்லது வந்து நிறைய வழிபாட்டு முறைகளோ அதை நீங்க தெரிஞ்சு அதை செய்வதற்கான என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது கடகராசி நேர்களே அதே போல கடகராசி என்பவர்களுக்கு மனசுல நிலையாக இருந்து வரக்கூடிய மன பயம் அது குழப்பமாக கன்ஃபியூஷனா கூட இருக்கலாம் சோ இது என்ன மாதிரியான கன்ஃபியூஷனா இருக்கும் அது ஃபேமிலி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது வந்து லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வந்து ஆர்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சோ எந்த விதமான கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சனி பகவான் வந்தாலே அங்க மனக்குழப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த கன்ஃபியூஷனுக்கு நிச்சயமா சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் அதே போல கால பைரவ வழிபாடு அல்லது அப்படின்னாக்கா காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் சுவாமி சுடலமான சுவாமி கருப்பு சாமி சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் வெளியில இருக்கக்கூடிய ஊர்காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உக்கிரமான தெய்வங்கள் தான் அந்த மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகளாக உங்களுக்கு அமைகிறது இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் நிச்சயமா உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் பங்கள் தீரும் அதே போல பண வரவு எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பண வரவு தாராளமானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு புதிய பார்ட்னர் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஒரு இன்வெஸ்டர் இவங்க வந்து உள்ள உங்களுக்கு அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு இதை வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதே போல உங்க ஃபேமிலி ஆகட்டும் குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் ஃபர்ஸ்ட் சோ பிள்ளைகளால தொந்தரவு இருந்திருக்கலாம் பெற்றோர்களால தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம் அதாவது சைக்காலஜி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏன்னா இந்த சனி சந்திரன் தொடர்பு வந்தாலே நிச்சயமா அந்த மனக்குழப்பம்னு சொன்னோம் இல்லையா சனி சந்திரன் எந்த ஜாதகத்திலையுமே சனி சந்திரன் தொடர்பு இருந்தால் அவங்க வந்து ஒரு குழப்பவாதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் சோ இந்த கடகராசிக்கு ஒரு 100க்கு ஒரு 10% 90% வேற செக்டர்ல இருப்பாங்க சோ ஒரு 10% மட்டும் இந்த மனக்குழப்பங்கள் இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே போல வேலை வாய்ப்பு அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் தனியார் வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இது எந்த வெளிநாட்டு படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சோ இந்த தமிழ் புத்தாண்டி பொறுத்தவரை வெளிநாட்டு வேலையாகட்டும் வெளிநாட்டு வருமானமாகட்டும் வெளிநாட்டு பிசினஸ் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலாகட்டும் லாஜிஸ்டிக் ஆகட்டும் இதுல எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவே நிலையான மகிழ்ச்சியையும் நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது கடகராசினியர்களே பொதுவா வெளிநாட்டு பிசினஸ் பத்தி சொல்லணும்னு சொன்னாக்கா தொழில்காரகன் சிறப்பான இடத்துல இருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கிறார்
நிச்சயமா அவர் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல பாக்கியங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட செக்டர்ல நல்ல நல்ல அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அதே போல ஆரோக்கியம், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசி என்பவர்களே, நீங்க அதிகமா இந்த நீர் சம்பந்தப்பட்டது அல்லது வந்து குளுமையான விஷயங்கள், அதாவது சளி சம்பந்தப்பட்டது, சைனஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி குளுமையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இந்த ஆரோக்கிய விஷயத்துல அதிக ஒன்றும் தொந்தரவுகள் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைகிறது. குரு பகவான் அந்த இடத்துல இந்த ஆண்டு முழுவதுமே ஆல்மோஸ்ட் அங்கதான் இருக்கிறார். அப்ப பார்க்கணும், குரு அந்த ஸ்தானத்தை பாக்குறதுனால நிச்சயமா ஒரு ஜாதகருக்கு திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே குரு பலன் வந்துருச்சா அப்படிங்கிறது தான். சோ குருவே அங்க அமர்ந்திருக்கிறதுனால அவங்க ராசி அவர் ஏழாவது பார்வையாக பாக்குறதுனால குரு பலன் நிச்சயமா அந்த ஆண்டு முழுவதும் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்களே. அதே போல வண்டி வாகனங்கள், வீடு வீடு கட்டுறது இல்ல வீடு வாங்குறது, கட்டண வீடா வாங்குறது இல்ல புதிய வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வீடு கட்டுறது அந்த வண்டி வாகன யோகங்கள், வீடு யோகங்கள், இதெல்லாம் கூட நான்காம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான். பொதுவா சுகஸ்தானம் தான் இதுக்கு வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கடகராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை தரும் ஆண்டாகவும், அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. நன்றி, நமஸ்கார். பார்த்த சிம்ம ராசி நேயர்களே, இருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும் ஆல்மோஸ்ட் இந்த ஒன் இயர் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே சனியும் குருவும் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள், மறைவு ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறார். ஐந்தாம் அதிபதி ஆறுல அமைந்திருப்பதும், ஆறுக்குடையவன் ஆறிலேயே வளம் பெற்றிருப்பதும் ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுகின்றது. அதே போல ராகு கேதுவை பொறுத்தவர்களும் நாலு பத்தாக அமர்ந்திருக்கிறார்கள். சோ இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது அல்லது கம்பெனி சம்பந்தப்பட்டது, தொழில்துறை வர்த்தகம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கின்றது சிம்ம ராசி நேயர்கள். பொதுவா தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். அது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும், இன்சூரன்ஸா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், எந்த மாதிரியான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான், தொழில நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது சிம்ம ராசி நேயர்களே. தொழில உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. பொதுவா சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானத்துக்கு என்னவோ குறை இருக்காது. ஏன்னா பொது நிலையான வருமானம் வந்து கொண்டிருக்கும், நிலையான செலவுகளும் வந்து கொண்டிருக்கும். வருமானத்துக்கு குறைவு அப்படின்னு சிம்ம ராசிக்கு நிச்சயமா சொல்ல முடியாது. நீங்க சாதாரண வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்ல ஒரு நல்ல உத்தியோகஸ்தல இருந்தாலும் சரிதான், இல்ல ஒரு பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நிலையான வரும் எப்படி வரும்னு சொல்லலாம். அது சார்ந்த பயம் வேண்டுமானால் உங்க மனசுல இருக்கலாமே தவிர, ஆனா நிலையான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அது என்னதான் வருமானம் வந்தாலும் சிம்ம ராசினியர்களுக்கு அதற்கான செலவுகளும் அதுக்கு முன்னதாக வந்து நிற்கும். சோ இப்ப வருமானம் வருது, ஆனா அதே சமயத்தில் அது எல்லாமே செலவாயிடுது, விரயங்கள் ஆயிடுது. அப்ப சேமிப்பு அப்படிங்கிறது தான் இல்லை. அதுதான் சிம்ம ராசிக்கார மிகப்பெரிய ஒரு குறையாக உள்ளது. சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, புதிய முயற்சிகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. சோ புதிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. அது சேமிப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு வீடு வாகன யோகமா இருக்கலாம். சோ இந்த விரயங்களை வந்து ஒரு லோனா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு வீடு வாங்கி அதுக்கு வந்து நம்ம லோன் கட்டுவோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுவோம். சோ விரயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விரயங்களை சுப விரயங்களாகவும், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேமிப்பாகவும் அல்லது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் மாற்றிக்கொள்வது உங்களுடைய உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. சோ இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் இந்த ஆண்டுடைய மறைமுகமான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முதலீடுகள் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே.
சோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் எப்படி நீங்க வந்து அத சரி பண்ணணும் அப்படினு கேட்டீங்கன்னா புதுசா ரொம்ப பெரிய கடன் வாங்காம பாத்துக்கணும் கடன் சுமைகள் அதிகரிக்காம பாத்துக்கணும் அதே போல இந்த ஏற்கனவே இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்கு இந்த கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்துட்டு வரும் ஆனா அதெல்லாம் பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அதை பத்தி ஒரு கவலையே இருக்காது நிச்சயமா நம்ம அதை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அப்படி இல்லைனா ஒரு தைரியம் உங்கள்கிட்ட மிகப்பெரிய பலம் சிம்ம ராசிக்கு எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய தைரியம் தான் சோ அது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மன பயமாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்க வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டீங்க இருந்தாலுமே கூட அந்த மன பயமாகட்டும் அல்லது வந்து கடன் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஆரோக்கிய குறைவுகள் இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அறவே தீரக்கூடிய அல்லது அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கிய விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்டது நுரையீரல்கள் சம்பந்தப்பட்டது அதே போல ஹார்ட் சம்பந்தப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் சுகர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல முட்டி தேய்மானம் கழுத்து தேய்மானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே அதே போல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைகிறது அதே போல வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த தொழில இருந்து வரக்கூடிய போட்டிகள் தொழில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் தொழில இருந்திருக்கக்கூடிய எதிரிகளான பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது அதே போல திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பானதாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அது எந்த வகையான திருமணமாக இருந்தாலும் சரிதான் அதே போல குடும்பத்தை பொறுத்தவரையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் இருந்தாலுமே அந்த எந்த விதமான சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் பிரிந்த கணவன் மனைவிகள் யாரும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரிதான் ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் அவங்கள தங்களை தாங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு உங்களை அவங்களே மனசு மாறி உங்கள்ட்ட வந்து சாரி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அல்லது அவங்களை மீண்டும் ஒன்று சேரக்கூடிய திரிந்து வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது சோ எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக என்னால முடியும் நான் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ தரக்கூடியதா அதே சமயத்துல அதுக்கான முயற்சிகளை எடுத்து வெற்றியை தரக்கூடிய செய்து காட்டக்கூடிய திறமையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது வெற்றி உங்களுடையது நன்றி நமஸ்கார் பார்ந்த கன்னிராசினியர்களே பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போறோம் கன்னிராசியை பொறுத்தவரையில் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது அதே சமயத்துல பொதுவா சொல்லணும்னு சொன்னாங்க கன்னிராசியை பொறுத்தவரையில கடந்த 4 ஆண்டுகளாகவே சரிவர இருந்திருக்காது ஆனா இப்ப பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதிக எதிர்பார்ப்புகளை உடையவர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஃபிளைட்ல போகணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா இந்த கன்னிராசி அன்பர்களை நாம சொல்லலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா கிரகங்களும் சுபஸ்தானங்கள்ல அமைந்திருக்கிறார்கள் அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாகவும் பெருமையை தேடி தரக்கூடியதாகவும் நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது கன்னிராசி நேயர்களே மத்த ராசியை ஒப்பிட்டு பார்க்கையில நிச்சயமா கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மன தைரியத்தை மன வலிமையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது கன்னிராசி நேயர்களே சோ தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தொழில்துறை இது எந்த செக்டரா இருந்தாலும் பரவாயில்ல அது ஃபைனான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல கோல்டு பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வந்து சூப்பர் மார்க்கெட்டா டெக்ஸ்டைல் பிசினஸ் எந்த கம்பெனிஸ்
சோ எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய கம்பெனியா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், சோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், லாஜிஸ்டிக் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், கார்கோ சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சோ எந்த மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். இந்த தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்க பிசினஸுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா கன்னிராசி என்பவர்கள் சுய தொழில் செய்பவராகத்தான் இருப்பார்கள். அதையும் மீறி வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்ச நாட்கள் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வேலையில ஒரு 15 வருஷம் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதேன்னு ஒரு பிசினஸ் தான் செஞ்ச வேலையை தனியா எடுத்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா தனக்கு சம்மந்த இல்லாத வேலையை கூட எடுத்து செய்து அதுல வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டக்கூடிய சாதித்து காட்டக்கூடியவர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பார்கள். சோ நீங்க அந்த உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அதுதான் கன்னிராசிக்கான பலமாக இங்கே அமைகிறது. தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களுடைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், இது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கலாம், சின்ன அமௌண்டா இருக்கலாம், அது உங்க ஜாதகத்தை பொறுத்து அந்த பண வேறுபாடு அமைப்பு உயர்வு தாழ்வு அமையுமே தவிர, ஆனா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அல்லது பண சிக்கல்கள் நிரந்தரமாக இருந்து வரும். அப்படிப்பட்ட பண தொந்தரவுகள் பண சிக்கல்கள் கூட மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். சோ இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலுமே கூட இந்த தமிழ் புத்தாண்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்க, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இதனால் வரையில உங்களுக்கு வேலையில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாதவங்களுக்கு கூட ஒரு சின்ன மீண்டும் ஒரு வேலை கிடைச்சு ஜாப் கிடைச்சு அந்த ஜாப்ல போய் என்ட்ரி ஆகக்கூடிய உங்க அங்க போய் உங்களுடைய திறமையை காட்டி அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் நீங்க முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. குறிப்பா வெளிநாட்டு வேலையை சொன்னீங்கனாக்க நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க குடும்பம் ஃபேமிலி எப்படி இருக்கும், ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமா உறவு முறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், அக்கா தங்கைகளா இருக்கலாம், சோ ஆண் பெண்ணார்கள் எப்படிப்பட்ட உறவு முறைகளா ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வண்டி வாகன யோகம், அதுவும் இந்த கன்னிராசினியர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல அமைந்திருக்கிறதுனால வீடு கட்டக்கூடியவர்கள், வீடு வாங்கணும்னு நான் ஒரு வீடு வாங்குவனா, நான் ஒரு வீடு கட்டலாமா அப்படின்லாம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா அந்த வண்டி வாகன யோகங்கள் வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தருகிறது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவிகள் இந்த சின்ன சின்ன மனக்கசப்பு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதுதான் நீங்க பிரியத்துக்கான காரணமாக அமைந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கான திருமணத்துக்கான யோகம் தான். 365 நாள் இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் திருமணத்திற்கான காலம் அற்புதமாக அமைகிறது. அதையும் மீறி உங்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஒரு வாட்டி செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் கன்னிராசி நேயர்களே. சோ எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பாகட்டும், கம்பெனிஸ் ஆகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் ஆகட்டும், லாஜிஸ்டிக் ஷிப் கார்கோ ஏர் கார்கோ அல்லது வந்து அரசியல் சினிமா எந்த செக்ஷன் பூமி சார்ந்த தொழில் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் ஆகட்டும், சோ நீங்க எந்த செக்ஷன் எந்த செக்டராக இருந்தாலும் தன்னம்பிக்கையை நம்மால முடியும், நான் என்னால செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. நன்றி, நமஸ்கார். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற
துலாம் ராசி நம்ம என்னதான் வெளியில இருந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு 70% ராசி அன்பர்களுக்கு எப்ப வந்து ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்று நாலாம் இடத்துல சனியும் குருவும் அமைந்தார்களோ அந்த சமயத்தில் இருந்தே, இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் ஜூன் மாசம் அல்லது லாஸ்ட் செப்டம்பர் மாசத்துல இருந்தே துலாம் ராசிக்கு அது ஒரு நல்ல பீரியடா இல்ல அப்படிங்கறதா உண்மை. அப்போ இந்த நிலைமை மாறுமா, எப்ப நமக்கு இந்த நிலை மாறும், எப்ப நமக்கு மகிழ்ச்சி வரும், எப்ப நமக்கு நிலையான சந்தோஷம் வரும், மனக்குழப்பங்கள் எப்ப திரும்ப, எப்ப நாம பயப்படாம இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமா யோசிச்சு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அந்த மன தைரியத்தையும் அந்த நிலையான நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த நிலையான மகிழ்ச்சியையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையையும் தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஏன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றனாக்கா, ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை தானா தெரியாம போய் மாட்டிருப்பாங்க, நம்பி போய் சில சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு தெரியாம பிராக்டிக்கலா ரொம்ப எளிமையா ஈஸியா நினைச்சு அந்த பிரச்சனைக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பாங்க, பிரச்சனைனே தெரியாம உள்ள என்டர் ஆயிட்டு இருப்பாங்க, அது உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே வர முடியாத சிக்கல்லாம் மாட்டிருப்பாங்க. ஒரு சில நண்பர்களை நம்பி உள்ள போயிருக்கலாம், அல்லது புதுசா அறிமுகமான நண்பர்களோட மூலமா அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்திருக்கலாம். குறிப்பா நண்பர்களாலவும் அதே சமயத்துல கூட பழகக்கூடியவர்களாலும் அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான சிக்கல்கள் வந்து சேர்கின்றன. இந்த சிக்கல்கள் எப்படி இருக்கும் கேட்டாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த சிக்கல்கள் எல்லாம் அந்த மன பயமாகட்டும், மன குழப்பங்கள் ஆகட்டும், சங்கடங்கள் ஆகட்டும், இந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஆகட்டும், கடன் தொந்தரவுகள் ஆகட்டும், இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. துலாம் ராசி நேர்களே, ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது, உங்களுடைய பிரச்சனைகள் குறைய இருக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்க தொழிலை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பத்து கூடியவன் அந்த நாலாம் வீட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேல 11 வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான முன்னேற்றங்கள், அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இந்த நவம்பர் மாசம் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்நாள்ல அல்லது உங்க வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அது எப்ப தீரும் சொன்னாக்க, நியர்பை அந்த நவம்பர் டிசம்பர்ல நிச்சயமா உங்க தொழில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல உங்க தொழில் போட்டிகளாக இருக்கலாம், உங்களுக்கு தொழில எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுகமான எதிரிகளாக இருக்கலாம், வந்து பண வரவு பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்த சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், வம்பு வழக்காக கூட இருக்கலாம். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள் கூட இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு அந்த பிரச்சனைகள் தீர்வாதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறது. அதற்கான மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, வருமானம் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். சோ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பிசினஸ்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், பிரகாசமானதாக இருக்கும். கொடுத்த இடத்துல பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதேனும் சங்கடங்களோ அல்லது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பணவரவு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதேனும் ஒரு சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த சிக்கல்லாம் கூட கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில இடமாற்றங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க இருக்கின்றது அப்படின்னு தான் நாம சொல்லணும். இதை உண்மையை சொல்லணும்னாக்கா, இன்னும் உங்களுக்கான இடமாற்றங்கள் ஒரு உயர்வையும் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்துள்ளது துலாம் ராசி அன்பர்கள். அப்ப வெளிநாட்டு வேலை சிறப்பானதாக இருக்கும், அலைதேன இடர்பாடுகளோ மாற்றங்களோ வந்தா பயப்படாதீங்க, நிச்சயமா அது ஒரு நன்மையானதாக இருக்கும். அது எப்படி நீங்க மாத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பொறுத்து அமையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வண்டி வாகன யோகங்கள், புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஸோ நீங்க ஒரு புதுசா லோன் போட்டு வீடு வாங்குறதா, ஏதேனும் ஒரு கடன் உங்களுக்கு இருக்கணும்,
எனக்கு கடனே இல்ல அப்படினாக்கா ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டீங்க ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஒரு லோன் இருந்து ஒரு வட்டி கட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது சேஃப்டி அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய இந்த சேஃப்டி இல்ல விரயங்கள் இல்ல கடன் இல்லைனாக்கா ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த ராகு கேது உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆகல அதே போல சனி குருவும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் இல்லை ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு நடைபெறுகிறது ஸோ இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒட்டு சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிராய சித்தங்கள் ஒன்றே தீர்வாக அமையும் அதுக்கான வழிவகை செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு உங்க இருவருடைய ஜாதகத்தையும் நீங்க பார்த்து தான் அது ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் என்று செய்தால் மட்டுமே பிரிந்த கணவன் மனைவி அந்த பரிகாரத்தை கரெக்டா பண்ணணும் சோம்பேறித்தனப்படாமல் செய்யணும் சிக்கனம் பார்க்காம செய்யணும் கரெக்டா செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னதான் உங்களுக்கு இரக்கங்கள் தொடர்ந்து இருந்து வந்தாலுமே கூட ஏற்றத்துக்கான காலம் இந்த புகழ் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொஞ்சம் உயர்வை தரக்கூடியதாக நம்பிக்கையை தரக்கூடியதாக பெருமையை தரக்கூடியதாக வருமானத்தை தரக்கூடியதாக நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடியதாக குறிப்பாக அரசியலுக்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி நமஸ்கார அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து 7-8 ஆண்டுகளாக பல பல பிரச்சனைகள் இருந்த பொழுதும் நிச்சயமாக இந்த செப்டம்பருக்கு அப்புறம் அல்லது இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதாக ஓரளவுக்கு எழுந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது விருச்சக ராசி என்பவர்கள் பொதுவாகவே பிடிவாத குணம் உடையவர்கள் தான் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல விடாப்பிடியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க அது ஜாப் ஆகட்டும் அது தன்னுடைய சிந்தனைகள் ஆகட்டும் தன்னுடைய செயல்பாடுகள் ஆகட்டும் நோ காம்ப்ரமைஸ் நான் இப்படி கேட்டேன்னா எனக்கு பிரசன்டேஷன் அதே மாதிரி இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள் சோ இந்த பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேறக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்களாக மாறக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதாங்க நிச்சயமா உங்களுடைய பிசினஸ் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் சிறப்பானதாகவே அமையும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிசினஸ் வந்து நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடன் பிரச்சனைகள் விருச்சகராசிக்கு நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னாக்க அவங்க மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுனா கடன் சுமைகள் அந்த கடன் சுமைகள் குறையுமா நிச்சயமா கடன் சுமைகள் குறையக்கூடியதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முறையில ஒரு சப்போர்ட் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது விருச்சக ராசினியர்களே மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த தமிழ் புத்தாண்டு கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு கிரேட் ஒரு ஸ்வீட்டான ஒரு பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிதான் விருச்சக ராசிக்கு நம்ம சொல்றோம் ஒரு நல்ல பிரசன்டேஷனா சாமி உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார் அதே போல ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் பொதுவா விருச்சக ராசிக்கு ஃபேமிலி சப்போர்ட்டா தான் இருக்கும் பிரிந்த உறவுகளா கூட ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று சேர்ந்து இருக்கும் உறவு முறைகள பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது விருச்சக ராசி அமைகிறது அப்போ உறவு முறைகள் மேம்படும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல கணவனா இருந்தா மனைவி மேலையும் மனைவியா இருந்தா கணவன் மேலையும் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ஆனா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவாங்களா அப்ப அந்த செக்ஷனுக்கு போகும்போது நிச்சயமா அதுக்கான பிராய சித்தங்கள் தான் வழிவகை செய்யும் அதுக்கான பிராய சித்தங்களை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் அதுக்கான பதில்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு சோ எப்படி பார்த்தாலும் தொழில்துறை ஆகட்டும் வர்த்தகம் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் டெக்ஸ்டைல் ஆகட்டும் ஃபைனான்ஸ் ஆகட்டும் கோல்டு பிசினஸ் ஆகட்டும் கம்பெனி ஆகட்டும் கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் குறிப்பாக அரசியல் ஆகட்டும் ஃபேமிலி சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழிலாகட்டும் அதே போல டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க லாஜிஸ்டிக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு மிக சிறந்த பெருமையும் தேடி தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது அப்படி அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி நமஸ்கார்
பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே இந்த கிரக அமைப்புகளை வைத்து வருட கிரகங்களை வச்சுதான் இந்த பலனை சொல்ல போறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்னுக்கும் நாலுக்கும் உடைய குரு இரண்டாம் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார், தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரப்போகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட் டிமாண்ட் பண வரவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவா தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குனாக்கா பணம் தாங்க பிரச்சனை. அது நீங்க எந்த மாதிரியான கேட்டகரியில இருந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும், வீட்டுல ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், நார்மலா ஒரு லேபர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். சோ இந்த ஃபண்ட் டிமாண்ட், எல்லாருக்குமே பணம் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபண்ட் டிமாண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்திருக்கும். அதிலும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பணம் கிடைச்சா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நமக்கு எது ஒரு அமௌண்ட் வந்ததுனாக்கா அதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், யாராவது நமக்கு ஒரு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்கள். சோ நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு கோடியில இல்லைனாலும் சின்னமா ஒரு லட்சத்திலையாவது நிச்சயமா உங்களுக்கான பண வரவுகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருது அப்படின்னு கேட்டாக்கா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பண பிரச்சனை, சோ அந்த ஃபண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த விதமான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சோ இந்த பிசினஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலாம் பிசினஸ் அற்புதமானதாக இருக்கும், பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில பிசினஸ் அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள், பிரான்சைஸ் பண்றது, பிரான்சஸ் போடுறது, இதெல்லாம் மாதிரி ஒரு புதிய முதலீடுகள் செய்வது, இதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுதான். பொதுவா தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த ஃபண்ட் டிமாண்ட் சொன்ன, பண பிரச்சனைகள் சொன்ன, அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்றும் சொல்லியிருந்தேன். எப்ப உங்களுக்கு இந்த பண பிரச்சனை தீர ஆரம்பிச்சதோ அதே சமயத்தில் தனுசு ராசி நேரில் 300 பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த பண பிரச்சனை இருந்தவர்களும் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது. அப்போ வந்து எப்போ இந்த ஃபண்டு பிரச்சனை, அந்த பைசாவுடைய பிரச்சனை குறைய ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆரோக்கிய குறைவுங்கிறது கொஞ்சம் வளர ஆரம்பித்து விட்டது. அப்போ ஏதா ஒரு பாவம் தான் உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகம் உணர்த்துகிறது. இதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12 இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு காரணம். அப்ப எந்த விஷயத்துல பண பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், மன பயம் குறையும், மனசுல இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் குறையும் தனுசு ராசி நேயர்களே. பொதுவா தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு மனசுல 2-3 விதமான குழப்பங்கள் இருக்கும், 2-3 சப்ஜெக்ட் எப்பயும் மண்டையில போட்டு நீங்க உடச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை நம்மளால முடியுமா, இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, அதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, எதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றது, எதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்றது, எதை நம்ம ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களா மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மன குழப்பங்கள் தீரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள்லாம் கூட தீரும். கடன் பிரச்சனைலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமான குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஃபண்ட் டிமாண்ட் குறையும். அப்போ தனுசு ராசி என்பவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய ஆரோக்கியத்தில். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், உடம்பை நீங்க கொஞ்சம் நல்லபடியா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கிரகங்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றது தனுசு ராசி அன்பர்களே. சோ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில கம்பெனியாகட்டும் தொழில்துறைகளாகட்டும் கடன் பிரச்சனைகள், பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். டெண்டர் ஆகட்டும், ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த தொழில், அரசியல், சினிமா, எந்த துறையை எடுத்தாலும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இந்த மூன்றும் இருக்குமேயானால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்கார். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் இந்த 1 இயர் தமிழ் புத்தாண்டு
மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கின்றது. மகர ராசி நேயர்களே, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே மகர ராசிக்கு ஒரு மாற்றமாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே மகர ராசியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல ஜென்ம குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ ரெண்டு பேருமே ஜென்மத்துல அமர்ந்திருப்பதனாலே மகர ராசியை பொறுத்தவரை ஒரு டஃப்பான பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அந்த டஃப்பான பீரியட்ல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் அவுட்டிங் போற மாதிரி, வீட்லயே இருந்தா எவ்வளவு சங்கடமா இருக்கும், கொஞ்சம் அவுட்டிங் போனா எப்படி இருக்குமோ அதே போல கொஞ்சம் அவுட்டிங், அந்த கஷ்டங்களில் இருந்து அந்த துன்பத்தில் இருந்து கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி வெளியில வந்து கொஞ்ச நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ள போகிற அந்த சூழ்நிலையை போல மகர ராசி என்பர்களே பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தொழில் துறை எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, தொழில உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இது நிச்சயமா நீங்க இந்த தமிழ் புத்தாண்டை மிஸ் பண்ண கூடாது. அந்த அளவுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்களை தர இருக்கின்றது இந்த கிரக அமைப்புகள். எப்படி சார் இது நடக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம குரு, ஜென்ம சனி, அதோடு மட்டுமில்லாது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ராகு செவ்வாய் ராகு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறக்கின்ற புத்தாண்டு இதுல எப்படி ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், சோ துலாம் ராசி தான் உங்க ராசிக்கு பத்தாம் வீடாக அமைகிறது. தொழில் காரகன் சனி பகவான், ஆனாலுமே கூட அந்த பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். சோ இந்த பத்தாம் இடத்தை சனி பாக்குறதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பட் இந்த 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 ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் எந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்கள் தொழில்துறையாகட்டும் பிசினஸ் ஆகட்டும் நல்ல வளர்ச்சியை அடையும். உங்க தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த செயல் தடைகள், காரிய தடைகள், அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. சோ தொழில வந்து தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் துறையில வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு பொறுத்தவரை உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான், ஏற்றுமதி இறக்குமதி, திருமணம் சம்பந்தப்பட்டது, குடும்பம், இந்த எல்லா ஆஸ்பெக்டுமே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நன்னாளிலே, இந்த என்ன உங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி, மத்தியம சனி, என்ன சனி நீங்க சொன்னாலும் இந்த வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிசினஸ் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து, பயத்துல இருந்து, சங்கடங்கள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த சொன்ன இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஐ திங்க் சோ. ஸோ நீங்க இந்த உங்களை இது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அது உங்களுடைய ஆரஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இருவருடைய ஆரஸ்கோப் பர்தச்சாட்டியை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டு சரியான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் சரியான முறையில் செய்வீர்கள் ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ மகர ராசியை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டாகவும், அதே சமயத்தில் வியாபாரத்துல முன்னேற்றமாகவும், அரசியலுக்கு வெற்றியாகவும் தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. நன்றி, நமஸ்கார். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். கும்பராசியை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. அதே போல ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல முன்னேற்ற தொழில ஒரு தொழிலா இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், வேலையாக இருந்தாலும் சரிதான், திருமணமாக இருந்தாலும் சரிதான், அங்க பிறந்த வீடு புகுந்த வீடு எங்க எங்க போய் சங்கடங்கள் இருந்தாலும் சரிதான், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம்
கவலைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. ஆனா வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்படி இருக்கும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களே, நீங்க அந்த பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் இருக்கும். அப்ப அந்த சிக்கலை போய் நீங்க மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கான முயற்சி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது, அதிக கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, ஷூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களா கொஞ்சம் அக்கறையாக இருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாக, அதே சமயத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அப்போ ஒரு 50% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மீதி உள்ள 50% அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி நேயர்களே. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்கள் இடமாற்றமாகவும் இருக்கலாம், ஒரு ஷிப்டிங்காக இருக்கலாம், அல்லது வந்து தொழிலே மாற்றங்களாக அமையலாம், இதுவரை செய்யாத தொழிலை கையில் எடுத்து செய்யலாம், தொழில ஒரு புதிய, இந்த வருஷம் நீங்க தொழில ஒரு புதிய தொழிலை கையில் எடுத்து செஞ்சு அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கும்பராசினியர்களே, தொழில் துறையை பொறுத்தவரை உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதே சமயத்துல தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த தொழில ஒரு சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் லீவ் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த லாங் லீவ் எடுத்துட்டு திருப்பியும் போய் ஒரு என்ட்ரி ஆகும் போது அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு புதிய ஒரு இடமாக அந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதாவது நீங்க கற்பனையோட இது பழைய ஆபீஸ் தானே, இப்படித்தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள என்ட்ராவீங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது சுச்சுவேஷன் அங்க வேற மாதிரி இருக்கும். புதிய ஏற்பாடுகள், புதிய மாற்றங்கள் நிறைய அங்கே நிறைந்ததாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அங்கே மாற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போகிறது கும்பராசி நேயர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நன்றாக இருக்கும். சரி, அப்போ பிஸ்னஸ் நன்றாக இருக்கணும், வேற எந்த இடத்துல ட்ரபிள்ஸ் வரும், அதே சமயத்தில் பிஸ்னஸ் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆனாலும், வரவு செலவுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலுமே கூட, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய சவாலாக உங்க முன்னாடி வந்து நிற்கும் கும்பராசினியர்களே. இது உண்மை. கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கும், இருந்தாலும் கும்பராசினியர்களே, தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற காரணத்தினால், விரயஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் இருந்தாலும், 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 மாசத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. இதே இந்த 7.5 சனி காலத்துல, இதே தமிழ் புத்தாண்டு காலத்துல, நிச்சயமா பிற்பகுதியில் ஒரு டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்கனாக்கா, இந்த கடன் சுமைகள் எல்லாம் நீங்கள் அடைப்பீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள் கும்பராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். எப்போ, ஆஃப்டர் இந்த டிசம்பர்ல இருந்து உங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கடனை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதுல, அதே சமயத்தில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல இன்சர்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? சோ புதிய கடன் வாங்குவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ஒரு சில பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டியது உள்ளது. அது உங்க இருவருடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டுதான் அதை நம்ம என்ன பிராயச்சித்தம் என்பதை சொல்லவே முடியும், கண்டுபிடிக்கவே முடியும். சோ எந்த கிரகத்தால உங்களுக்கு அந்த பிரிவுகள் ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து, சோ அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சுதான் நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். சோ கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பித்தரும் கும்பராசி நேயர்களே. சோ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் அதிகமான முயற்சி, நம்பிக்கை, தைரியம், நன்மை, கடைசி வேகம், இதெல்லாம் இருக்குமேயானால் வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, நமஸ்கார். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு, இதுதான் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீன ராசியை பொறுத்தவரையில்
இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சில நம்பிக்கை தரக்கூடியதாகவும் அதே சில வேகமான முயற்சி அதீத முயற்சி என்று கூட நம்ம சொல்லலாம். அதிகமான முயற்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, நீங்க ஒரு பத்து படி ஏறினீங்க அப்படின்னு முன்வைக்கு ஏறினீங்க அப்படின்னு சொன்னாங்க, அங்க மேல இருக்கக்கூடிய பத்து படிகள் இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். அப்போ எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரத்தை போல நீங்க எந்த அளவுக்கு இலக்கை நோக்கி, உங்களுடைய டார்கெட்டை நோக்கி, உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க முன்னெடுத்து முயற்சி எடுத்து நடந்து போய்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க அங்க ஒரு ஒரு படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்ன அதிகமான முயற்சி தேவை. தொழில் துறைப்படி இருக்கும், தொழில் துறையை பொறுத்தவரை தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்னுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் ஒன்றாம் பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்றதுனால இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டு வருஷத்தை யூஸ் பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு நீங்க இந்த ரெண்டு வருஷத்தை அல்லது இந்த தமிழ் புத்தாண்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கும் என்பது ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன் இயர் நீங்க நல்லா ஒரு பேஸ் போட்டு அதிகமான முயற்சிகளை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது வந்து புதிய தொழில் ஆகட்டும், நீங்க செஞ்சுட்டு வருகிற தொழில முயற்சி முன்னேற்றங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க செய்து கொள்வீர்களே ஆனால் இப்ப எடுக்கக்கூடிய உழைப்பு, இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி இதுக்கு நற்பலன்களை, சுப பலன்களை பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் அனுபவிக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். மீனராசி அன்பர்களே, அப்ப அதிகமான முயற்சி தேவை என்பதை தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்லித்தருகிறது. சரி, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரை தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கம்பெனி பிசினஸ் நல்லபடியாக நடக்கும். பத்தாம் வீட்டை எந்த விதமான பாவிகளுடைய பார்வையும் இல்லாத காரணத்தினாலே எந்த அசுப கிரகத்தின் பார்வையும் இந்த ஆண்டு முழுவதுமே கிடையாது. சோ தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக மீனராசி அன்பர்களே பிசினஸ் பொறுத்தவரையில அதிக டெவலப்மெண்ட் இருக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பத்தாம் அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அதுவும் பதினோராம் அதிபதியோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே மீனராசி அன்பர்களே உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் லாபம் தரக்கூடிய ஆண்டாக மீனராசிக்கு அமைகிறது. அதே போல கடன் சுமைகள் இருக்குமே ஆனால், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடுவீங்க. அந்த கடனை அடைக்கிறவரெல்லாம் அந்த மண்டையிலேயே வச்சுட்டு இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. எப்போ அந்த கடனை அடைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்ப கடன் சுமைகள் குறையுமா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமா கடன் சுமைகள் குறையும் மீனராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில எதிரிகள், உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு போட்டிகள் வெளியில எல்லாம் உங்களுக்கு நீங்களாகவே இருப்பீங்க. சமயத்துல நீங்க பாசிட்டிவா நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, தொழில் போட்டிகள் இருக்கும், தொழில மறைமுகமான எதிரிகள் இருப்பார்கள். யார் இந்த வேலையை செய்யறாங்க, எதற்காக நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அங்க தவறு நடந்து முடிந்துவிடும். சோ அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தடைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் கூட கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அப்போ தொழில் போட்டிகள் ஆகட்டும், தொழில் எதிரிகள் ஆகட்டும், மன பயன், கடப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன பண வரவு, இது எல்லாம் இதனுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனை குறையும். அதே போல புதிய வீடு வாங்க புதிய முயற்சிகள் இருக்கும், அது வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு வண்டி மாத்துறதா இருக்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதிய மனை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக இருக்கின்ற பொழுது அப்ப அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கின்றது. மீனராசினர்களே, மங்கள நிகழ்ச்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்க இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமா எந்த அளவுக்கு நீங்க அக்கறையும் ஆரோக்கியத்துல செலுத்துறீங்களோ நிச்சயமா அது உங்களுக்கு சேமிப்பாக அமையும். ஒரு பக்கம் பணம் விரயமானாலும் பணம் போனா போதாலும் உடம்பு போயிடக்கூடாது, அதான் முக்கியம். ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் 365 நாளும் திருமணத்திற்கான காலமாகவே அமைகிறது. ஏழாம் பாவம் சுத்தமாக அமைகின்றது. எந்த அசுபருடைய பார்வையும் இல்லாமல் இருப்பதனாலே நிச்சயமா ஏழாம் பாவம் அதிகப்படியாக வேலை செய்கிறது, ஆக்டிவா இருக்குது. ஆகையினால நிச்சயமாக மீனராசினர்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசினர்களே, பிரிந்த கணவன் மனைவி சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதுதான் அங்க ஏற்பட்டு இருக்கும். குறிப்பா இந்த செப்டம்பர் மாசம் அல்லது நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். அப்படி நீங்கள் இருவரும் பிரிந்திருப்பீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி ஆக்டிவ் பண்றது, பாத்துக்கிறது, அதை வந்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்வது, விளக்கங்களை தெரிந்து கொள்வது சிறப்பை தரும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், கம்பெனி ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், கடன் பிரச்சனைகள், மனசெல்லாம் இருக்கக்கூடிய பயம், குழப்பங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமானதாகவும், அரசியலிலும் சினிமாவிலும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும், டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட், ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர் சம்பந்தப்பட்டது, லாஜிஸ்டிக், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்களை தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, நமஸ்காரம்.